ஆனந்தமடைவீர் அன்றாட வாழ்வில் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த நேரத்தை எங்களோடு செலவிடுவதற்கு நன்றி. டாக்டர்கள் லெசும் லெசி பேரட்டும் என்னோடு மீண்டும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நல்லுறவின் அடிப்படை குறித்து ஆண்டுதோறும் 1 மில்லியன் மக்களுக்கும் மேலானவர்களிடம் பேசுகிறார்கள். மறுபடியும் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு சந்தோஷம் தான். உண்மைதான், நான் மனமானவ, நீங்களும் மனமானவங்க தான். அதனால திருமணத்தை பத்தி அதிகமா பேசுறோம். ஆனா நீங்க போதிக்கிற கோட்பாடுகளும் நாங்க பகிர்ந்துக்கிற காரியங்களும் எல்லா உறவுக்குமே வேணும். திருமணம் நாங்க கல்லூரி வளாகத்துல போதிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க மாணவர்கள் மத்தவங்க மாதிரியே செய்திகளை புரிந்து கொள்றதுல ரொம்ப ஆவலா இருக்காங்க. இது எந்த வயசுக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்றது தான் நல்லா சொல்ல முடியும். தகவல் பரிமாற்ற யுக்திகள் நிறைய இருக்கு. அதை எங்க மகன்கள் கிட்ட கையாள்கிறோம். குடும்பத்தார்கிட்டையும் கடைபிடிக்கிறோம். கூட வேலை செய்யறவங்க கிட்டையும் இதையே தான் உபயோகிக்கிறோம். தகவல் பரிமாற்றம் எல்லா உயிருக்குமே உயிரோட்டம் தரும். மேரேஜ் மட்டும் இல்ல. இது சொல்லப்போனால் சுவாரஸ்யமான விஷயம். அடிக்கடி நாம் நண்பர்களோடையும் நம்ம போல இல்லாதவங்களோடையும் உறவை ஏற்படுத்திக்கிறோம், திருமணமும் செஞ்சுக்கிறோம். ஒருத்தர் திருமணமாகி குழந்தைகள் பெறுவார்னா ஒவ்வொரு குழந்தையும் வித்தியாசமாக இருக்கு. ஒரே இடத்துலேருந்து வந்த நீங்கள் எப்படி ஒரேடியாக வித்தியாசமாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஆனால் எல்லாருமே மாறுபட்ட சுபாவத்தோடு பிறக்கிறாங்கன்றத சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் கற்றுக்கிட்டது தான் நிஜமாவே என்னை காப்பாத்தின காரியங்களில் ஒன்று. அவங்க ஒரு சுபாவத்தோடு பிறக்கிறதால காரியங்களை வித்தியாசமாக அணுகிறாங்க. அது வேணுனே செய்கிற ஒரு விஷயம் இல்லை, வேணுனே செய்கிறாங்க, எரிச்சலுட்ட செய்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி நடக்கிறோம். ஏன் அப்படி செய்கிறீங்க, எதை என்ன செய்கிறேன் அப்படின்னு அவங்க உணர்ந்தே இல்லை கூட பிறந்தன்னு சொல்லலாம். ஆமாம், அதுதான் அவங்க. நான் நினைக்கிறேன் உங்களுடைய புத்தகம் லவ் டாக் தகவல் பரிமாற்றத்தை அணுகிறதும் அதே கோணத்தில் தான். அதாவது அத்தனை பேருமே வித்தியாசமாக செய்தி பரிவர்த்தனை செய்கிறோம். ஏன்னா நம்ம வித்தியாசமான. ஆமாம், அதில் சந்தேகமே இல்லை. அதாவது இதை செஞ்சப்போ எங்களுக்கு கூட புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற உணர்வு வந்துச்சு. அதனால முதல்ல எங்ககிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். எது நமக்கு உதவுகிற காரியம்? ஆமாம், நாம் ஒரு பிரசங்கியார் அல்லது ஊழியக்காரர் அப்படின்னு அவ்வப்போது சொல்லிக்கிறோம். இங்கே நாங்கள் எப்போதும் வாசகர்களோட தான் எங்களுடைய பயணம் இருக்குது. அதாவது ஆய்வுகளையும் இலக்கியங்களையும் வேத ஞானத்தையும் அலசி ஆராய்ஞ்சப்போ அதோட அடிப்படையில் தேவன் நம் ஒவ்வொருவரையும் விரல் ரேகை போன்று உருவாக்கியுள்ளார் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சோம். முதல்ல நாம நம்ம கிட்டே இருந்தே ஆரம்பிக்கணும். ஒருத்தர் மற்றவங்களை குறித்து புரிந்து கொள்ளும் போது வாழ்க்கை ரொம்ப எளிதாகிடுது. பாச பேச்சு, அதாவது அன்பு உரையாடல் தான் அது. உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு அறை இருக்கிறதா கற்பனை செஞ்சுக்கோங்க. இந்த அறையில் நீங்கள் சம்பாஷணம் நடத்தலாம். அப்போ நீங்கள் உங்களை நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. வீட்டுக்கு வந்து ஏய் என்னோடய ரூமை வந்து பாரு அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே லவ் டாக் அப்படிங்கிற அடிப்படை தான். உங்கள் உறவோட இடைவெளியை சீர் செய்தல் அல்லது புனரமைத்தல்னு சொல்லலாம். உங்கள் பிள்ளைங்களாகட்டும் நண்பர்களாகட்டும் திருமணமாகட்டும் நீங்கள் உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லும்படியான நெருக்கத்தை வச்சே நீங்கள் புரிந்து கொள்ளப்படுவீர்கள். புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த வார்த்தை தலையாய வார்த்தையாகும். ஜனங்க எப்படி புரிஞ்சுக்க விரும்புகிறாங்கன்னு நிறையவே போதிக்கிறேன். கடைசியில் நான் என் கணவர்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு புரியவே இல்லைனாலும் எனக்கு புரியுதுன்னு சொல்லுங்கள், அது என்ன உற்சாகப்படுத்தும்னு சொல்லுவேன். வேறு வழியே இல்லையே. ஏன்னா அடிக்கடி நான் எதை பற்றியாவது என் உள்ளத்தில் உள்ளதை கொட்டி தீத்துருவேன். உடனே அவர் அர்த்தமற்றது, கவலையை விடு, கர்த்தரை நம்பு அப்படிம்பாரு. நானும் பிரசங்கம் தேவையில்லை, புரிந்து கொள்ளுதல் வேண்டும்னு சொல்லுவேன். நம்முடைய பலவீனங்களை பற்றி பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் இயேசுன்னு எபிரேயர் 4 வேதம் சொல்கிறது எனக்கு ஆசீர்வாதமாக. அதனால தான் மக்கள் இயேசுவோடு உறவு கொள்கிறாங்க. பிரமிப்பாக இருக்குது. உங்களை என்றைக்கும் நேசிக்க போகிறது அவர் தான். என்ன நேரிட்டாலும் பரிதபிக்கிறாரு. நம்ம பற்றி நாம் தெரிஞ்சிக்காத காரியங்களை அவர் புரிஞ்சுக்கிறாரு. நீங்கள் செஞ்சிட்ருக்கிறது மகத்தானது. உங்கள் புத்தகத்தில் பயத்தின் காரணங்கள்னு சொல்லப்படுற சில விஷயங்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. அது எனக்கு புது விதமாக இருக்குது. சில தினங்களுக்கு முன்னாடி தான் அதை நான் பார்க்க தொடங்கினேன். உண்மையிலேயே என்னுடையதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பயத்தின் காரணங்கள் என்னன்னு. இது உண்மையிலேயே சந்தோஷம். அதாவது இங்கே தான் அன்பு உரையாடல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க துவங்குது. நாங்கள் அடிப்படையாக சொன்னது மூலாதார பய காரணங்கள் அல்லது பாதுகாப்பு பகுதிகள் 4 இருக்குது. ஒரு உரையாடல் மூலமாக இந்த தேவைகள் சந்திக்கப்படும் போது நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறத தேவன் உணரச் செய்வார். உண்மையான விஷயம் என்னன்னா நான் பேசிட்டு இருக்கும்போதே எனக்குள்ள ஒரு பயம் வந்துடும். அப்படியே என் கண்ணெல்லாம் நிறைஞ்சு என்னால் அது தாங்க முடியாத ஒரு விஷயமா மாறி போயிடுது. அதுதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். என்னை புரிஞ்சிக்காம அவர் என்னென்னமோ பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப கவலையாக இருக்கும். அவர் அவருக்குள்ளேயே பின் வாங்கிப்பார். அது எனக்கு புரியவே புரியாது. என்னோட அன்பு அவர் புரிஞ்சிக்கலன்னு நினைக்கும் போது நான் எனக்குள்ளேயே சுருங்கிடுவேன். அதாவது நீங்க உரையாடல்ல மெய் மறந்திருக்கும் போது அர்த்தமற்ற வார்த்தைகளையும் காரியத்தையும் சொல்லிக்கொண்டே போவீங்க. நான் பலவந்தம் செய்யப்பட்ட வீட்டில் வளர்ந்தேன். என் தந்தையால பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டேன்.
அவர் சலன புத்தி உள்ளவர், பழகிறது ரொம்ப கடினம், ரொம்ப கோபக்காரர். நான் சிறுமியாக இருந்தப்பவே உரையாடல்ல எனக்குன்னு ஒரு தனி பாணியை நான் கற்றுக்கிட்டேன். அதனால தான் யாரையுமே கோபப்படுத்தாமல் நான் விரும்பினதை போல் என்னால் பேச முடிஞ்சுது. அதனால் ரொம்பவும் மன அழுத்தம் அதிகரிக்குது. சாதாரணமாக இருக்கிறதா தோணுனாலும் உள்ளுக்குள்ள பிரச்சனையும் தவிப்பும் உண்டு. சுலபமாக காயப்படுற இல்லைன்னா சிடுசிடுக்கிற ஒருத்தரோட உறவு கொள்ளும்போது பல நேரங்களில் பாதுகாப்பற்ற மக்கள் அப்படிலாம் இருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால் நேர்மையான உரையாடலுக்கு மாறாக அவங்கள ஒழுங்குபடுத்தவே நேரம் செலவாகுது. ஆமாம்மா, அதாவது முட்டையோட்டு மேலே நுனிகால் விரல சுற்றி வர மாதிரி உரையாடல் உண்மையற்றதும் முழுமையற்றதுமா ஆயிடும். அதுதான் நாம புரிஞ்சு நடந்துக்கலாம். பயத்தோட காரணங்கள் என்ன? அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறது ரொம்ப சுலபம். நாங்கள் டாக் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒருவையை பயன்படுத்துகிறோம். அதாவது கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்து காட்டுறோம். TALQ, அதுல ஒவ்வொரு எழுத்துக்களும் உங்க பாதுகாப்பை பற்றி சொல்ற மாதிரி அமைச்சிருக்கோம். உண்மைதான், இதுல ஏதாவது ஒண்ணுதான் நம்மளுடைய பயத்துக்கு முக்கியமான காரணமா இருக்கும். ஆமா, அதாவது முதல் எழுத்து டி, அது வந்து நேரத்தை குறிக்குது. நம்மள சிலர் நேரத்தை பத்தியே கவலைப்படுறது இல்ல. நம்மள நீங்க சொல்லுங்க. ஆனா இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா நேரத்தை ரொம்ப பயனுள்ளதாக்கி கொள்றதுல உறுதியா இருப்பாங்க. நேரத்தை நாம வீணாக்க விரும்பக்கூடாது. திறமையை கையாள நினைக்கணும். முடிஞ்ச அளவு பயனடைய விரும்பணும். நம்மிடம் இருக்கிற மிக விலை உயர்ந்த பொருட்கள் அதுதாங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதை யாராவது வீணா அதை விரயமாக்குவாங்கன்னா, குறிப்பா உரையாடல்ல, நம்ம நிச்சயமா அதுக்கு தடை போடணும். அப்படித்தான் நம்ம வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கணும். அவரை நான் மளிகை கடைக்கு கூட்டிட்டு போறேன்னா குழந்தைங்களை நான் தூக்கிக்கிட்டு என்னோட பேகை எல்லாம் கார்லயே விட்டுடுவேன் இல்லையா? அதாவது ஜீப்ல பின்னால 8 மளிகை சாமான் பேக் வச்சிருந்தோம்னா அதை சமையலறைக்கு கொண்டு போற முயற்சியில எனக்கு எத்தனை ட்ரிப் பிடிக்கும் நினைக்கிறீங்க? ஒரே ஒரு ட்ரிப் என்ன போலவே எல்லாத்தையும் ஒரே நடையில சுமக்கும். சொன்னா வேடிக்கையா தான் தெரியும், வேற வழி இல்லையே. ஏதாவது ஒண்ணு செய்யணும் இல்லையா? நமக்கு நேரம் இல்லைங்கிற நிலைமை வரும்போது நாம எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு தானே இருக்கணும். நேரத்தையும் சேவ் பண்ணணும், குழந்தைங்களையும் கவனிச்சுக்கணும், இதுக்கடையில இவரையும் பாத்துக்கணும்னா கஷ்டமான விஷயம். வைஃப் அதுல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பா. பிரச்சனையை நிதானமா கையாள்றதுல கெட்டிக்காரி. நேரத்தை வீணாக்குறது அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னன்னா, இப்ப நேரத்தை சேமிக்கணும்னா நம்ம நிறைய சமாளிக்கணும். இப்படிதான் ஒரு நாள் 3 வாரங்களுக்கு முன்னால இருக்கும், இரவு சுமார் 10 மணிக்கு அடைச்சுக்கிட்டு இருந்த கழிவை நான் அகற்றிக்கிட்டு இருந்தேன். தொட்டி உடஞ்சு போயிருந்தது. ஆமா, நான் வந்து உள்ள பார்த்தப்போ நீங்க டிஸ்போசல் எடுத்துக்கிறவங்க. ஆனா நீங்க காலம் தாழ்த்த விரும்பாதவரானா அதை உடனே செஞ்சு முடிச்சிடறது. இல்ல இல்ல, உங்களை விட அது எனக்கு தான் ரொம்ப தேவையா இருக்கும். ஆனா நான் காலையில பாத்துக்கலாம்னு சொன்னேன் இல்லையா, உண்மைதானே? எல்லா நேரத்துக்கும் நாம திட்டமிடணும்னு மக்கள் விரும்புறாங்க. நான் ஒண்ணும் செய்யாத நாளும் இருக்குன்னு அன்னைக்கே சொன்னேன். ஒண்ணுமே செய்யாத அந்த நாள்லயும் நான் பல விஷயங்களை திட்டமிட்டு இருக்கேன். அவர் மாதிரி எல்லா விஷயத்திலும் எனக்கும் பங்கு இருக்குன்னு அவரு புரிஞ்சுக்கணும் இல்லையா? நேத்து ராத்திரி தேவனும் டின்னருக்காக வெளியில போனோம். எனக்குன்னு ஒரு திட்டம் இருந்தது. என்னன்னா, விருந்துக்கு போகணும்னு கூட தெளிவில்லாம இருந்தேன். நான் சில காரியத்தை முடிக்க வேண்டியிருந்தது. அதனால எங்க போறதுன்னு தலையை உருட்டிக்கிட்டே இருந்தோம். வீட்டுக்கு பக்கத்திலேயே போறதா இல்ல கொஞ்சம் தூரம் போறதா? ரொம்ப தூரத்துல போய் சாப்பிட எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா எந்த நேரத்துல திரும்புவோம்? நான் 5:00 வீட்டுக்கு திரும்பி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சில காரியங்களை செய்ய நினைச்சிட்டு இருந்தேன். நாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம், சாப்பிட்டோம். நான் திட்டமிட்டபடி செயல்பட முயற்சிக்கும் போது என் கணவர் சொன்னாரு, நான் இந்த கடையில நிறுத்தி சிலதை பாக்கணும்னு. திட்டமிட்டபடி எல்லாமே நடக்காது இல்லையா? குரல் வாவமோ அங்க அசைவோ அந்த தவிர எதையெல்லாமோ வெளிப்படுத்திச்சேன்னு நம்புறேன். நான் சொன்னேன், இப்ப நான் கடைக்கு போக விரும்பல, நான் உடனே வீட்டுக்கு போய் சில காரியங்களை கவனிக்கணும். அது இப்பவே செய்யணுமா தேவோ? ஆமா, இப்பவே செய்யணும். என்னன்னா, நான் அதை செய்ய விரும்பினா அவர் முழுமையா ஆதரிப்பாரு. ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நேர அவருக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. நான் இங்க நிறுத்த போறேன்னு சொல்லுவேன், சரிம்பாரு. ஒரு இடத்துல 1 மணி நேரம் உட்காந்துருவேன், அவர் கார்லயே அமர்ந்திருப்பாரு. ஆனா நேரம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா மாறும்போது அது உங்களை ரொம்ப டென்ஷன் ஆக்கி விட்டுறது இல்லையா? எதை முடிக்கணுமோ அதைத்தான் நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். அது நிதானத்தை எடுக்க வைக்கும். இப்போ இன்னொருத்தர் உங்க நேரத்துல குறுக்கிட்டதால நீங்க ரொம்பவும் விரக்திக்குள்ளாருங்க. நீங்க என்ன செய்ய முடியும்? சில நேரங்கள்ல மக்கள் உண்மையாவே, எப்படி இருக்கீங்க, இது எப்படி, அது எப்படி, குழந்தைங்க எப்படி இருக்காங்க, நாய் எப்படி இருக்கு, இப்படி எல்லாம் கேட்பாங்க. நான் ஒரு விஷயமா வந்தேன், ஒரு கேள்வி தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க இப்ப தாராளமா போதிக்கலாம். ஆனா என்ன மாதிரி ஆளுக்கு இது ரொம்ப ஆபத்தான விஷயம். நாம கருத்தோட தான் பேசுறோமாங்கிறத
தெளிவுபடுத்திக்க நான் விரும்புவேன். அதுதான் எதிர்ப்பை சம்பாதிக்குது. நம்ம உரையாடலில் 25% ஒன்றா பிரச்சனைகளை தீர்க்கறதுல செலவழிக்கப்படுது. அது பற்றி கொஞ்சம் நாம சிந்திக்கணுங்கிறது தான் என்னோட ஆலோசனை. எந்த உறவா இருந்தாலும், இப்போ நம்ம கூட வேலை செய்யறவங்களா இருந்தாலும் கூட, ஒரு குழுவா வேலை செய்யும் போது நிறைய பிரச்சனைகள் வரும், அதை சமாளிக்கலாமா? அதாவது நீங்க ஒரு தீவிர பிரச்சனை தீர்ப்பாளரா இருப்பவரானால் விழிப்பா இருக்க அதுவே எச்சரிக்கை. புகழ்பெற்ற சிற்பி பிராங்க் லாயிட் ரைட் கதையை நான் ஒரு தடவை படிச்சேன். அவர் குழந்தையாக இருந்தப்போ தன்னோட அங்கிகளோடு இல்லினாய்ஸில் இருக்கிற பனி படர்ந்த வயலை கடந்து போய்கிட்டு இருந்தாராம். வயலோட மறுபக்கத்தை அடையிறதுக்குள்ளே அங்கிள் ஃப்ராங்கி உன் அடிச்சுவடுகளை திரும்பிப்பார், எப்படி நீ கடந்து வந்து கம்பத்தை பார்த்தாய், இங்கு வந்து பசுக்களை பார்த்தாய், இங்கு வந்து சென்றாய் அப்படின்னு கேட்டார். ஆமாம், அதாவது இப்போ என் சுவடுகளை கவனிக்க வேண்டும், நான் நேராக வந்தேன், அதுதான் சாமர்த்தியம் என்று நினைக்க வேண்டும், அப்போது தான் தீர்மானித்தேன், என் அங்கிளோட அட்வைஸை கேட்கறது கடைசி அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா அவர் அதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சாரு. நிறைய மக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. அதை பத்தி தேவன் என்னில் கிரியை செய்யணும். நான் ரொம்ப மாறிட்டேன். நான் செய்ய விரும்புகிற கடைசி காரியம் சிலர்கிட்ட கடுமையா நடக்கிறது, இல்லைன்னா அவங்களுடைய உணர்வை காயப்படுத்துறது. அதனால எனக்கு அது கடினமா இருந்தாலும் அநேக நேரத்தில் நான் சொல்லுவேன், எல்லா நேரமும் இல்லை, பல சமயம் அன்பில் நடக்கவும் சில சமயம் எனக்குள்ள ஆனாலும் ஆவியன் கனியை வெளிப்படுத்த முயற்சிக்கவும் என்னன்னா ஒழுங்குபடுத்திக்க முடியும். இது ரொம்ப நல்ல விஷயம். அதாவது அன்பு உரையாடலோட நோக்கமே அதுதான். அதை நீங்க உங்களை பத்தி புரிஞ்சு கொண்டாலே நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். உங்க கணவர் தேவ் உங்களை குறித்து புரிந்து கொண்டாலே அடுத்த தடவை வந்து உங்களுக்குள்ள நிச்சயமா எந்த பிரச்சனையும் வராது. இதுதான் கணவன் மனைவிக்குள்ள இருக்க வேண்டிய அந்த நிலைமையில அவர் தன்னை பத்தி மட்டுமே யோசிப்பாரு. அப்படி இருக்கும்போது நமக்குள்ள அந்த பயம் வந்துகிட்டே இருக்கும். அதைத்தான் அவ எப்போதும் எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கா. அது உண்மை. என்ன மாதிரி ஆட்களுக்கு மூர்க்கமா நடக்க அனுமதி வழங்க கூடாது. அதாவது நேரத்தை பொறுத்து, அதை தான் நான் சொல்றேன். டைம் முதல் எழுத்து, டாக்ல டைம். அதை பத்தி பேச நிறைய இருக்கு, நிறைய பேசலாம். நேரம் நேரத்தை பத்தி பேச நிறைய நேரம் எடுத்துக்கலாம். அடுத்ததற்குள் நுழைவதற்கு முன்பாக சிறு இடைவெளி எடுத்துக்கொள்வோம். திரும்ப வரும்போது பயத்திற்கான காரணங்கள் குறித்து நிறைய பேச போகிறோம். நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறேன். இங்கு செய்தி பரிமாற்ற திறன் குறித்து லெஸ் லெஸ்ஸி பேரட்டுடன் அருமையான உரையாடல் நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றோம். ஆமா, நிச்சயமா இது அருமையான உரையாடல் தான். ஏன்னா அன்பு உரையாடலை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உறவுகளுக்கு இருக்கிற சவால் எதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்? தகவல் பரிமாற்றத்தை பற்றி. அது முடியாத நிலைமையில எப்படி பயம் வருது? அது சுவாரஸ்யமான சிந்தனைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அநேகமா ஒரு சிலரே உரையாடல்ல அவங்க பயப்படுறதா நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் அவ்வப்போ நாம செயல்படுற விதமா நடந்துக்கிறோங்கிறது போல அதை என்ன தடுத்து சிந்திக்க செய்யுது. ஆமா, அன்பு பயத்தை போக்கும் அப்படின்னு யோவான் 1 சொல்லப்பட்டிருக்கு. அன்பு உரையாடல்ங்கிறதும் அதுதான். அச்சத்தை அகற்றுவது, அன்பு உரையாடல் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பதற்றத்தை அகற்றுவது. உண்மையிலேயே அன்பு இருந்து அங்க பயம் இருக்காது, பூரண அச்சமும் இருக்காது. ஆனா நம்ம ஒருவர்கிட்ட பழகும் போது, அவங்க நம்மளை புரிஞ்சிக்காத நிலைமை ஏற்படும் போது, நமக்கே ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை ஏற்பட்டு விடும் இல்லையா? இங்க அதை பத்தி நினைச்சு பார்க்கறது நல்லது. அதாவது ஒரு உணர்வு ரீதியில பாதுகாப்பா இருப்பதை குறித்தது. எல்லா நேரம் குறித்து உணர்வோடு இருப்பதில்லை அப்படிங்கிற ஒரு நிலை. ஆனா அச்சுறுத்தப்படுவதாய் உணரும் போது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம நேரம் வீணாக்கப்படும், திட்டப்படி நடக்க முடியாமல் போனாலும் நீங்களும் நானும் பயமுறுத்தப்படுவதாய் உணரும்படியான ஒரு இடையூறு. அதனாலதான் நம்ம வாழ்க்கை குறித்து ஒரு பயம், நேரமின்மை. அது அன்பு செலுத்த நேரம் இல்லாம பண்ணிடுது. அது பயத்தையே நமக்குள்ள உருவாக்கி. அதே சமயம் பயத்திற்கான ஒரே காரணம் கொண்ட இருவர் ஒருவருக்கொருவர் மணந்து கொள்வார்களானால் அவங்க ரெண்டு பேருக்கிட்டயும் அவசரமும் தீவிரமும் இருக்கும். இப்படி ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா நமக்குள்ள தேவைகளை தீர்த்துக்கவே நேரம் இருக்கிறது இல்லையே. அடுத்தது திரும்பவும் நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். இந்த டாக், TALQ, அதாவது டி டைம்னு பார்த்தோம். அடுத்தது ஏ, அப்ரூவல். ஆமாம், இதை நானும் ஒத்துக்கிறேன். நாம் பாசமும் அன்பும் மதிப்பும் வச்சிருக்கிற ஒருவர்கிட்ட பேசும்போது இருக்கிற பாதுகாப்பு உணர்வு திடீர்னு பேச்சுவார்த்தையில் எங்கேயாவது தடைப்பட்டுடுச்சுன்னா நம்மளை உணர்வு ரீதியாக அது ரொம்ப பாதிச்சிடும். நம்ம பாசம் வச்சிருக்கிற ஒருவர் நம்மளை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்காருன்னு தெரியும் போது அது ரொம்ப பாதிப்பை உண்டாக்கும். இதில் உண்மை என்னன்னா, நாம் அன்பு வச்சிருக்கிறவங்க நம்மளை அங்கீகரிக்கலைங்கிற ஒரு நிலைமை நமக்கு தெரியும் போது நமக்கு நம்மளையே ஏற்க முடியாமல் போயிடுது. சமீபத்தில் நான் அப்ரூவல் அடிக்ஷன்ற ஒரு புத்தகத்தை நானும் படித்தேன். மக்கள் அங்கீகார அடிமைகளாகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த வார்த்தையிலேருந்து வெக்கப்பட்டு விலகுறாங்க. தங்கள் பிரச்சனை ரொம்ப மோசம்னு நினைக்க அவங்க விரும்புறதே இல்லை. விஷயம் என்னென்னா, நீங்கள் அங்கீகரிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நான் புது ஹேர் கட் செஞ்சுக்குவேன்னா எனக்கு பிடிக்கும், ஆனால் எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு நான் நினைக்கிற வரைக்கும் சந்தோஷப்பட முடியாது. அவங்களுக்கு பிடிக்கலைன்னா திரும்பவும் போய் நான் அந்த ஹேர் கட்டை மாத்திக்குவேன். அது வருந்தத்தக்க வாழ்க்கை முறை. நம்ம வாழ்க்கையில் ஆத்ம நம்பிக்கை எழுந்துருவோம். மற்றவங்களுக்கு திருப்திப்படுத்துறதுக்காகவே வாழ்ந்துட்டு இருப்போம்.
அதாவது என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் மற்றவர்கள், பிறர் என்ன நினைக்கிறார்கள், இந்த பயத்திற்கான காரணம் இருக்கும்போது எதில் வந்து முடியுதுன்னா உண்மையை விட உணர்வே உங்களை ஆட்கொண்டு விடுகிறது. அதனால் இந்த பயத்திற்கான காரணம் உயர்ந்திராத ஒருவரிடம் நீங்கள் நியாயமற்று நடக்கக்கூடும் அப்படிங்கிறது உண்மை. இது உண்மையா? ஆமா, எனக்கு கூட இதில் அனுபவம் இருக்கு. இதுல கூட வரம்பு மீறினதா ஒத்துக்கொள்ற முதல் ஆள் என்னுடைய மனைவி தான். இதுல நான் கொஞ்சம் வித்தியாசமானவ. லெஸ் கிட்ட திடீர்னு பேசணும்னு தோணா அவரோட ரூமுக்குள்ளேயே போயிடுவேன். நான் போட்டிருக்கிற உடைய பத்தி அவர் புகழ்ந்து பேசணும்னு நினைப்பேன். அதை பத்தி நான் அவர்கிட்ட நேரடியா கேட்டுடுவேன். ஆனா அவர் அதை பத்தி கவனிக்காம நல்லா இருக்கும் பாரு. இதுல அவர் தான் என்கிட்ட சொல்லியிருப்பாரு, நீ மேல போய் புது சட்டையை மாட்டிட்டு வான்னு. ஆனா நான் திரும்பி வரும்போது நீ எதுக்கு சேஞ்ச் பண்ணேன்னு கேட்பாரு. ஏன் இந்த மாதிரி உடையெல்லாம் அணியிறேன்னு கேட்பாரு. எனக்கு கம்ஃபர்ட்டா பிடிச்ச மாதிரி நான் அதை அணிஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா அதை அவர் புரிஞ்சிக்கவே மாட்டாரு. உன்னோட தலையெழுத்துங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்ப்பாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில காரியங்களை செய்யறதுல நான் அவசரப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதாவது அங்கீகாரத்திற்கு அங்கலாய்ப்பவர்களுக்கு இதுதான் நடக்கிறது. அதாவது எல்லோருடைய அங்கீகாரமும் அவசியமும் தேவை அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. இல்ல, அங்கீகாரம் வேண்டான்னு சொல்றத நான் ஒத்துக்க முடியாது. கணவன் மனைவியை மட்டும் நினைக்காம நம்ம கூட இருக்கிற மத்தவங்களையும் நினைச்சா, ஒருவேளை அம்மா அப்பா தம்பி வெளியில இருந்துன்னு சொல்றதை விட என் குடும்பத்திலிருந்தே அது எனக்கு நிறைய தேவைன்னு தோணுது. என் குடும்பத்துக்குள்ள அங்கீகாரம் கிடைச்சதா ஒருபோதும் உணராத நான் வளர்க்கப்பட்ட விதத்துக்கு அது இன்னும் பொருத்தமா இருக்கும். தேவும் நானும் காரியங்களை விவாதிக்கிறது ரொம்ப வேதனையா இருக்கும். அவரு என்ன சொல்லுவாரு, நான் அவரை சொல்லுவேன். ஆனா அற்புதமான உன்னை காண தேவன் என் கண்களை திறந்தாரு. என் வாழ்க்கையில புறக்கணிப்பு வேறொன்று இருந்தது. அங்கதான் அங்கீகாரம் தேவைப்படுது. எப்பவும் புறக்கணிக்கப்பட்டதாவே உணர். தேவு நானும் எதை பத்தியாவது பேசிட்டு இருக்கும் போது அவர் கருத்து என்னுடைய இதை விட வித்தியாசமா இருக்கும்னா நான் புறக்கணிக்கப்பட்டதா உணர ஆரம்பிச்சிருவேன். என்ன உணர்றேன்னே புரியாம இருக்கும். பிறகு என்னோடது சரின்னு அவர்கிட்ட வலியுறுத்த ஆரம்பிப்பேன். அவரோ சரி கட்டப்படுறதா உணர்வாரு. என் கருத்துக்கு இடம் இல்லைன்னா எப்படி நாம் உரையாடுறது அப்படின்னு கேட்பாரு. நான் என்ன செய்கிறேன்னு நான் புரிஞ்சுக்கணும்னு கடைசியில் நான் உணர்ந்தேன். அதாவது அவர் என்னுடைய கருத்தை புறக்கணிச்சதால என்னையே அவர் புறக்கணிக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. அது ரொம்ப உண்மையான விஷயம். நமக்கு அங்கீகாரம் இருக்குங்கிற உணர்வு வந்தாலே அது ஒரு பாதுகாப்பை நமக்குள்ள உண்டாக்கும். நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்னோட பையன் கிண்டர் கடல்ல படிச்சுட்டு இருக்கான். அவன் திடீர்னு இழைச்சு போயிட்டான். அப்போ நானும் இவரும் ரொம்ப கவலைப்பட்டோம். நிறைய மெடிசின் எல்லாம் வாங்கி கொடுத்தோம். ஆனா லெஸ் அப்ப எடுத்துக்கிட்ட கேரை பார்த்தப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. எல்லாருமே முதல்ல சொல்லி கொடுக்கதான் விரும்புவாங்க. நான் அவனுக்கு நாணயங்களோட வித்தியாசத்தை கற்பிக்க உதவினேன். நிக்கல், பென்னி, குவார்ட்டர் அப்படின்னு. ஆனா அதுக்கு வெளியே ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் இருக்கிறார். அவர் என்ன சொல்லுவாரு, இது பைத்தியகாரத்தனம், இவ்வளவு சீக்கிரமா அதை கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிம்பாங்க. அப்ப எனக்கு எதுவுமே புரியல. ஆமா, ஜான் படிப்புல ரொம்ப மோசமா இருந்தான். இவர் திடீர்னு உள்ள வந்து சீக்கிரமா ஒரு டியூட்டர் ஏற்பாடு பண்ணு, ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரமா ஏதாவது பண்ணணும்னு ரொம்ப அவசரப்பட்டாரு. இத பார்த்து எனக்கு ரொம்ப கவலையா ஆயிடுச்சு. ஏன்னா நான் தான் ஒரு தாயா நடந்துக்க தவறிட்டேன்னா ஏன் இவ்வளவு அவசரப்படுறாருன்னு எனக்கு புரியல. ஒரு தாயா நான் என்னுடைய எல்லா கடமையிலயும் மனசார செஞ்சதுதான் நான் நினைச்சேன். அப்படி நினைச்சுக்கோன்னு எனக்கு தோணல. இப்படிப்பட்ட காரியங்கள் நல்ல விஷயம்தான். அங்கீகாரம் குறித்த மற்றொரு உதாரணம் என்னென்னா, ஷாப்பிங் போகும்போது நான் வாங்க விரும்புறது தேவுக்கு பிடிக்கலனா உடையோ இல்லை ஏதாவது நான் வாங்க மாட்டேன். ஆனால் அவர் வாங்க விரும்புனது எனக்கு பிடிக்கலைனாலும் அவர் வாங்கிடுவாருன்னு நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஆமாம், அது எனக்கு ரொம்ப வெறிவர மாதிரி செஞ்சிருச்சு. அதை நீ வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலையே அப்படின்பாரு. எனக்கு பிடிக்கல அப்படின்னு மட்டும்தானே நான் சொன்னேன். உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கி கோம்பாரு. நானும் அப்படி செஞ்சா கோவப்பட மாட்டீங்களேன்னு கேட்பேன். அவர் இல்லை கோவப்பட மாட்டேன்பாரு. ஆனால் பாருங்க, நான் வளர்ந்த விதம் எப்படின்னா அடுத்தவங்க விரும்பினதை எப்பவும் செய்யலைன்னா அவங்க ஆத்திரப்படுவாங்க. மக்கள் கோபப்படாமல் இருக்க தேவையானது செய்யும்படி நான் என்ன பழகிக்கிட்டேன். இது பெரும்பாலும் வினோதமாக தெரியாது. ஏன்னா எந்நேரமும் இதை நீங்கள் சந்திக்கிறீங்க. ஆனால் ஒரு கடையில் இருந்த மோதிரம் என்னை ரொம்ப கவர்ந்தது. அது நான் அணிஞ்சுக்கணும்னு தேவ் விரும்புறதை விட பெருசு, சதுரமான பெரிய மோதிரம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நம்பிக்கையின் உயர்நிலைன்னு சொல்லணும். நான் சொன்னேன், என்ன தெரியுமா தேவ், மோதிரத்தை வாங்க போகிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களேன்னு கேட்டேன். பிடிச்சிருந்தா வாங்கிக்கோன்னாரு. அவருக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தோம் எனக்கு பிடிச்ச மோதிரத்தை வாங்கினப்போ மனசுக்கு இதமாக இருந்தது. உண்மைதான், உங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு முடிவை நீங்கள் செயல்படுத்திருக்கீங்க. அதில் ரொம்ப சந்தோஷம் அடைவீங்க. நீங்கள் யாருடைய கார்பன் காப்பி இல்லை, கடவுளுடைய தனி சிருஷ்டி. எனக்கு பிடிக்காத ஆடையை உடுத்த மாட்டேன்னு அதுக்கு அர்த்தம் இல்லை. நான் சொல்கிறது என்னால் முடியும்னு தேவுக்கு பிடிக்காததெல்லாம் நான் வாங்க போகிறதில்லை. ஏன்னா அது நிலை குலைவின் மறுபக்கமாகும். அதை புரிஞ்சிக்க எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சதை விரும்ப போகிறது இல்லையே, பரவாயில்ல.
ஆ, நிச்சயமா. எங்களுக்கு ஒரு நண்பர் இருந்தார், எங்களோட லவ் டாக் புத்தகத்தை வாசித்து பார்த்துட்டு அவர் சொன்னார், இந்த அங்கீகாரம் அதிகாரம் இதை பற்றியெல்லாம் நான் ஒரு பிடிவாதம் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஏன்னா பார்க்குற இடமெல்லாம் புறக்கணிப்பின் அடையாளம் தான் இருந்ததுன்னு சொன்னார். நான் ஒரு உதாரணம் கொடுங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னார், அன்னைக்கு ஒரு நாள் நான் சமையலில் இருந்தேன், சீஸ் எடுத்து நான் தடவிக்கிட்டு இருந்தேன், மைக்ரோவேவில் வச்சுக்கிட்டு இருந்தேன், என்னோட மனைவி உள்ளே வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா அப்படின்னு சொன்னார். உடனே நான் கேட்டேன், அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னு. அவர் சொன்னார், சீஸ் கிராக்கர் உள்ளே வைக்கிறேன்னு நான் சொன்னேன், ஆனால் என் மனைவி நடந்துக்கிட்டே சொன்னால் சீஸ் ரொம்ப பெருசாக இருக்குமேன்னு. அவருக்கு என்ன கேட்டுச்சுன்னா, உங்களுக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொன்ன மாதிரி அவர் புரிஞ்சுக்கிட்டார். அவ்வளோ சீஸ் சாப்பிட்றியா, நம்பவே முடியலன்னு அவங்க சொன்னதாக இவர் புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் அவங்க உண்மையில் நினச்சது என்னன்னா, சீ சீராக உருக உருக அந்த இடம் பத்தாதேன்னு அவங்க நினச்சிருக்காங்க. இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் எதேச்சியாக நடந்த காரியம் சீஸ் கிராக்கர் விஷயம் இருந்தாலும் உங்கள் மனசில் அவங்க மேலே கோபம். ரொம்ப ரொம்ப உண்மை, முற்றிலும் உண்மையான விஷயம். என்றைக்குமே நான் அதை பாதுகாப்பின்மை நிலையிலேருந்து பார்த்தேன். பாதுகாப்பு இல்லாமல் இருந்தால் உண்மையற்றவையே என்றைக்கு கற்பனை செய்கிறோம். இது உண்மையான ஒரு விஷயம்தான். நம்ம நம்மளுடைய உள்ள ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரி வாழ விரும்பும் போது அதை ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். மற்றவர்களுடைய ஆசையை நம்ம நிறைவேற்றுறது மட்டும்தான் கடமைன்னு நினைச்சு வாழ்ந்தா அது நம்மளுக்கு எரிச்சலை தான் தரும். இல்ல, ஒரு சில வழிகள்ல நாம தூய ஆவியினால கிரியை ஆற்றலாம், மாறலாம், பரிசுத்த ஆவியின் கனியை மேம்படுத்தலாம். ஆனா இன்னமும் சுயநலவாதியாவே இருந்தோம்னா எத்தனை பிரயத்தனம் மேற்கொண்டாலும் நீங்கள் ஒருபோதும் உண்மையான தீவிர பொதுநலவாதியாக ஆக முடியாது. அதனால் மக்கள் எவ்வளவு மாறணும்னு நினைக்கணும், நீங்கள் எப்போவும் உங்களை உள்ளவாறே ஏற்கணும். ஆமாம், இது ரொம்ப பெரிய விஷயம். உண்மையிலேயே அன்பு உரையாடல் அதுதான். நீங்கள் எப்படி பிடிவாதம் என்று அறிந்ததும் இப்படி சொல்வதாயினும் நமக்கு நேரமும் அங்கீகாரமும் இருக்குது, இன்னும் ரெண்டு இருக்குது. அந்த நான்கையும் நாம் புரிஞ்சதுக்கப்புறம் இதுதான் நான் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாறுதல் குறித்ததல்ல, இதுதான் நீங்கள் இப்போ மாறிடுங்க அப்படிங்கிற மாதிரியும் இல்லை. நீங்கள் இப்படி இருக்கீங்க, இதை புரிஞ்சுக்குங்க, கொண்டாடுங்க, அதுக்கப்புறம் உங்கள் உறவோட ஆட்டத்தை நீங்கள் ஆயத்த பண்ண முடியும்னு சொல்கிறேன். அப்போ தான் அது முக்கியமானதாக நாம் கருதுவோம். அப்படி நீங்கள் வளர்வீங்க, ஆரோக்கியமாக பண்புடைய ஒரு சுபாவத்தை உருவாக்கிப்பீங்க. இதெல்லாம் கடவுள் நமக்கு அளிக்கிற அன்பு. அந்த அன்பை நம்ம புரிஞ்சிக்கிட்டு அதை நல்ல வழியில் பயன்படுத்திக்க தெரியும். கண்டிப்பா, எல்லா உறவுலையும் சூழ்நிலையிலையும் எப்பவும் கொடுத்தல் வாங்கல் இருக்கணும். இன்னைக்கு கூட நேரம் கடந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதை மறுபடியும் நாளைக்கு நாம தொடருவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நினைவிருக்கட்டும், உங்கள் வாழ்க்கைக்கென தேவன் அற்புதமான திட்டம் வைத்துள்ளார். கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள்.